அனைவருக்கும் வணக்கம். ஏல்வி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ் குமார். நிறைய பேர் அவங்க ஜாதகத்தை அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. எனக்கு இப்போ ஏழரை சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, எனக்கு சனி பகவான் கொடுக்க மாட்டாரு, சனீஸ்வரன்னால இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, எப்போ ஏழரை சனி ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னைய பாடா படுத்திடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் சனி பகவான் இருக்காதுங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய அட்சய லக்னத்திற்கும் அட்சய ராசிக்கும் சனி எட்டாம் இடத்துல இருந்தாலோ, லக்னத்தோட தொடர்பில் இருந்தால், அல்லது சனி தசையானது உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலோ தான் நீங்கள் அந்த சனீஸ்வரனை பற்றி நீங்கள் பயப்படணும். மற்ற எல்லாருமே எல்லா விஷயத்திற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. சனீஸ்வரனை போல் நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறது வேறு யாருமே கிடையாதுங்க. அந்தளவுக்கு சனி பகவான் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தரக்கூடிய ஒரு கிரகம் அதுதான். இப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு சொந்தமாக தொழில் செஞ்சு முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்களா, அவங்களுக்கு நல்ல விதமான வேலையாட்கள் அமையணுமா, அதுக்கு சனீஸ்வரனுடைய அனுகிரகம் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல நேர்மையான வேலையாட்கள் அமைய மாட்டாங்க. அதே போல் ஒரு தொழிலில் வெற்றி பெறணும், மக்களோட தொடர்பில் இருக்கணும், நம்மளுடைய தொழில் அங்கே மக்களால் பேசப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் மனசில் இருக்கா, அதுக்கும் சனீஸ்வரன் தான் காரணகர்த்தாவே அமைவார். ஏன்னா சனீஸ்வரனுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒரு தொழிலில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அந்தளவுக்கு சனீஸ்வரனுடைய தன்மைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாதகத்திலேயுமே அவருடைய பலம் அப்படிங்கிறது அபரிமிதமானதாக தான் இருக்கும். ஒவ்வொரு லக்னத்திற்கும் அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். உதாரணமாக மேஷ லக்னம் அட்சய லக்னம் போகுது அப்படின்னா உங்களுடைய தொழிலுக்கும் லாபத்திற்கும் சனீஸ்வரன் தான் முழுக்க முழுக்க காரணமாகவே இருப்பார். அதுவே மிதுன லக்னம் போகுதா, உங்களுடைய அப்பா சார்ந்த நிகழ்வுகளையும் அப்பாவால் பெறக்கூடிய லாப நஷ்டங்களையும் கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரனாகவே அமைவார். அதுவே உங்களுக்கு கன்னி லக்னமாக போகுதா, உங்களுடைய பூர்வ புண்ணியம் சார்ந்த நிகழ்வுகளையும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் தேவையில்லாத வம்பு வழக்குகளையும் தரக்கூடிய கிரகமும் சனி பகவானாகவே மாறிடுவார். அதுவே உங்களுக்கு தனுசு லக்னம் போகுதா, அத்தனுசு லக்னத்துக்கு வருமானத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர், உங்கள் முயற்சிக்கு ஏற்ற பலன்களை எல்லாம் தரக்கூடியவர் சனி பகவானாகவே மாறிடுவார். இந்த மாதிரி சனி பகவான் ஒவ்வொரு லக்னத்திற்கும், அட்சய லக்னம் 10 வருடத்திற்கு ஒரு முறை நகருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அட்சய லக்ன பத்ததியின் இன்வென்டர் திரு புதுடை மூர்த்தி சார் அவங்களுக்கு முதல்ல ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கோம். ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் எந்த அளவில் வேலை செய்யும், அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு லக்னம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போதே அதனுடைய தாற்பயம் என்ன, அதுக்கு என்ன விஷயங்கள்லாம் அந்த லக்னத்திற்கு கிடைக்கும், எந்த விஷயங்கள்லாம் கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம அழகாக எடுக்க முடியும். இதை பற்றின ஒரு அவசியம் எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதனால் அதுக்காக நம்ம மெனக்கெட்டு நம்ம ஜாதகம் படிக்கணுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். சில காரணங்களை நாம் ஏன் நடக்குது, எதற்காக நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் சில தவறான நிகழ்வுகளை நம்மளால் தவிர்க்க முடியும், அதிலிருந்து நம்ம வந்து பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. அதனால் சனி பகவானை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். சனீஸ்வரன் தரக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது யாராலையும் தடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தரக்கூடிய ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது இந்த அட்சய விளக்கண பத்ததி ஜோதிடம். அதை படிங்க, பாருங்கள், வாழ்க்கை வளமாகும். நன்றி.